அண்ணன் இதை தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சு உடச்சி எல்லாம் பண்ண போறாரு. ஆனா ஓகே, இப்ப நம்ம ட்ராலி 590 ரூபாய்ல 590 ரூபாய். ஆனா டிராவல் பேக்ஸ்னா உங்களுக்கு வீல் இல்லாதது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 310 இருந்து ஸ்டார்ட். 310 ஆமா, அதாவது ட்ராலி வீலோட கேக்குறவங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து 420 இருந்து ஸ்டார்ட். அது 600 அந்த மாதிரி வரும். 600 ஆமா, ஓகே சின்னது. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும், சூப்பராவும் இருக்கும். என்ன போட்டு கீழே போட்டாரு ஒரு வாட்டிக்கு உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. தூம்ப மாட்டீங்க, அதனால உங்களுக்கு இவரே போட்டுறேன். பாருங்க தாராளமா போடுங்க, நானே தான் போடுறேன், பாத்துக்கோங்க. ஓகேங்க, உங்களுக்கு வந்து 180 வரும். 1180 ஓகே. 5000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணீங்கன்னா ஹோல்சேல் கொடுத்து ஆகாது. ஏறி என் வெயிட் தெரியுமில்ல, 80 கிலோ, பாத்துக்கோங்க. ஜம்ப் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. நல்லா ப்ரெஸ் பண்ணியே ஜம்ப் பண்ணுங்க. இது போட்ட மாதிரி இருக்குது பாருங்க. ஓ நைஸ், குட்டியாக கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி அழகாக குழந்தைங்களுக்கு. இதையும் உங்களுக்கு வேணாலும் நான் தூக்கி போட்டு காட்டுறேன். 420 இருந்து ஸ்டார்ட். நல்லா 420 ஆமாம், 420 இருந்து ஸ்டார்ட். ஓகே பாருங்க, வீல் இருக்கு. நம்ம நம்ம அடிச்சு கொடுத்துருவோம், ஜீன்ஸ்லையும் கொடுத்துருவோம். ஹலோ சேம் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். அந்த ஹாப்பினஸோடைய இப்போ ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஆர்பி பேக்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம்ல. இந்த தடவை ட்ராவலர்ஸ் இல்லை ஒரு ஒரு ஃபேமிலி வெளியே போகிறீங்க, அவங்களுக்கு ஒரு சமையான ஒரு பிளேஸ் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 590 ரூபாயிலேருந்து ட்ராலிஸ் கிடைக்க போகுது. ஸோ அண்ணன் இங்கே தான் இருக்கிற கேட்டுக்கலாம். இது ஒரு புது உள்ள ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அண்ணன் இதை தூக்கி போட்டு மெதிச்சு அடித்து உடச்சி எல்லாம் பண்ண போகிறாரு. அது என்ன நிலைமை ஆக போகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க மேலே உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் வந்து நீங்களே வந்துடுவீங்க. அந்த லெவலில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இது பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி பேசிடலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னா அந்த வகையில் இன்றைக்கும் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சரி, ஸோ நம்மளோட கடையோட நேம் லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடுறேன். அண்ணா ஆர்ஆர்பி பேக்ஸ் குனியமுத்தூர் பாலக்காடு ரோடு கேஎஃப்சிக்கு தொட்டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்குண்ணா. அண்ணா ஓகே, இப்போ நம்ம ட்ராலி 590 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட். ஓகே, ஒரு ட்ராவல் பேக்ஸ் அப்படினா எவ்வளோ கொடுக்கும்? அண்ணா ட்ராவல் பேக்ஸ்னா உங்களுக்கு வீல் இல்லாதது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 310 இருந்து ஸ்டார்ட். 310 ஆமாம், அதாவது ட்ராலி வீலோட கேட்குறவங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து 420 இருந்து ஸ்டார்ட். 420 ஸ்டார்ட். ஹோல்சேல்னா எப்படினா இருக்குது? ஹோல்சேல்னா உங்களுக்கு இதை விட கண்ட 420ங்கிறது உங்களுக்கு 300 வரும். ஓஹோ, அது அந்த 310ங்கிறது உங்களுக்கு 200 அந்த மாதிரி அந்த மாதிரியே வந்து அந்த மாதிரியே வந்துடும். எனக்கு பேக் பேக்லயே டிராவல் பேக் கொஞ்சம் பெருசா ஹெவியா இருக்கு. ஆனா இருக்குண்ணா அது பேக் பேக்லயே உங்களுக்கு, அதாவது 65 லிட்டர்ல இருந்து உங்களுக்கு 1 டன் வரைக்கும் இருக்கு. 1 டன் லிட்டரா? ஆமா. ஓகே, எவ்வளோ வரும் அதெல்லாம்? ஆனால் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே 500 உங்களுக்கு 1600 மேலே வரைக்கும் இருக்கு. இருக்கு, ஓகே. ஆனால் ஓகே, நான் ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே நம்ம ட்ராலி சைடு போயிடலாம். சரி சரி. ஆனால் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ பேசின மாதிரியே வெளியூர் மக்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே, அதே அந்த 10% இதுக்கும் கொடுக்குறோம்னா? ஆனால் எல்லாத்துக்குமே அந்த 10% இருக்குது. மிஸ்டர் கேமராமேன் சேனலில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ட்ராலியிலேருந்து எல்லாத்துக்குமே 10% டிஸ்கவுண்ட். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பில்லு போட்டு முடிப்பீங்களா, எல்லாம் பேசி முடிச்சு நெகோஷியேட் பண்ணி அதில் 10% கொடுத்துரு. ஓகேண்ணா, அப்படியே ட்ராலிஸ்லாம் பார்க்கலாம்ண்ணா. இங்கே பாருங்கள், இங்கே ட்ராலி சும்மா உங்களுக்கு பேசிக்காக இங்கே ட்ராலிஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு கேட்கும் போது எப்படின்னா ஹோல்சேலில் செம ரேட்டு கம்மியாக கொடுக்குறாருங்க. யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சிங்கன்னா வேறு லெவலில் விஷயம் இங்கே பண்ணலாம். ஆனால் ஓகேண்ணா, ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் எவ்வளோண்ணா வருது சும்மா இந்த இது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 590 ஸ்டார்ட். இதான் 590? ஆ, இது வந்து உங்களுக்கு 1650 வரும். ஓகே, இது இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 590 வரும். 590 இருக்கு. ஆமாண்ணா, இதெல்லாம் இது வந்து ஒரு 600 அந்த மாதிரி வரும். 600? ஆமாண்ணா. ஓகே, நல்லா தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஒரு மாதிரி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்பர் லாக் கேட்குறவங்களுக்கு நம்பர் லாக் அதுவே வா, அது மாதிரி தனியாக வரைக்கும் அதுவே கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக, அது எல்லாமே வந்துடும். நான் ஓகே, நான் கொஞ்சம் ஆனால் இல்லை இது வந்து துணி ஒரு ஒரு இது ஒரு நார்மல் பேக் மாதிரி இருக்கு எனக்கு. சரிண்ணா, எனக்கு கொஞ்சம் ஐ கிளாஸை பார்த்தோன்னே அட்டி போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரினா உங்களுக்கு இந்த மாதிரி. ஓகே சின்னது, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். என்ன போட்டு கீழே போட்டார் ஒரு வாட்டிக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. தூக்கி மிதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம். ஏ இது ஏன் இப்போ இப்போ இந்த விஷயத்தை காட்டுறாங்க? கம்ப்ளைண்ட் வராது பாருங்க. நம்ம 1 இயர் வாரண்டி வரும். அமெரிக்கன் டூரிஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இப்போ இவர் தூக்கி போட்டதுக்கான ரீசன் எப்போ தெரியுமா தெரியுங்க? நம்ம ஒரு ஏர்போர்ட்டோ எங்கேயாவது போனோம்னா உங்கள் பேகெல்லாம் இப்படி கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இப்படி தூக்கி வீசுறது ஆள் இருக்கு. ஸோ அதை தான் பண்ணி காமிச்சு. போட்டால் நம்ப மாட்டீங்க, அதனால உங்களுக்கு இவரே நானே போட்டு பாருங்க. தாராளமாக போடுங்க, நானே தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு அடியில் உடஞ்சி போயிருக்கேன், வந்துடாது. பேப்பர் மட்டும் தான் அதில் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அடியெல்லாம் பெருசாக எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த குவாலிட்டி இப்போ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது ஒன்று இதை மட்டும் காமிச்சிட்டு இல்லை, இங்கே பாருங்க அடுத்து வர. இது எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு? அது ஆனால் இது வந்து உங்களுக்கு 2700 வரும். 2000 ஹோல்சேலில் போனால் எவ்வளோ வரும்? ஹோல்சேலில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 1180 வரும். 1180 ஹோல்சேலில், ரீட்டைலில் 2700. ஆமாம், கண்டிப்பாக. எகைன் நான் வந்து ஹோல்சேலில் எவ்வளோ பீஸ் வாங்கினா ஹோல்சேலுக்கு எடுத்துப்பீங்க? ஆனால் ஹோல்சேல் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 100 பீஸ், 100 பீஸ் எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு அதை கொடுப்பாங்க. பீஸ் அப்படிங்கிறத ஹோல்சேலுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. 5000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணிங்கன்னா ஹோல்சேல் கொடுத்துருவோம் நம்ம. ஓ, 5000 ரூபாய்க்கு மேலே எடுத்தாலே ஹோல்சேலில் பண்ணி கொடுக்குறாமா? இதுவரை கண்டிப்பாக யாரும் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா
நூறு பீஸ் வாங்க, 200 பீஸ் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 5000 மேல எடுத்தாலே அதை ஹோல்சேலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஆ, கண்டிப்பாக வேற லெவல்லாம். இது எப்பா இது அதை விட ஹெவியாக இருக்க மாட்டேங்க. இது ஹெவி தாங்கண்ணா, இது அதே குவாலிட்டியில் உள்ளதா பாருங்க. நல்லா பாருங்க, ஃபுல்லாக சிலிக்கான் மாதிரி பயம். என்ன வேணாலும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, ஒன்றும் ஆகாது. ஓகே, ஆனால் என்ன மேலே இருக்கு வச்சுட்டு ஓகேங்களா? ஆனால் சூப்பர்ண்ணா, இது உடையவே உடையாது. உங்களுக்கு என்னதான் தூக்கி போட்டாலும் உடையவே உடையாது. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியாது யாராலையும். இதுக்குள்ள வாரண்டி பண்ணாது, இருக்கும். ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஸோ இதுவும் நமக்கு கிடைக்குது. இது எவ்வளோ கொடுக்குறீங்க நம்ம? ஆனால் இது வந்து உங்களுக்கு 2000 மேலே வந்துடும். 2000 மேலே ஆமாம், இது வாரண்டி இருக்கும். நல்லா ஓகே. இது இது இந்த டிசைன் மட்டும் தான் இருக்குமா இல்லை எல்லா டிசைன்ஸும்? இல்லை எல்லாம். அதாவது கேர்ள்ஸ் கேட்குறவங்களுக்கு அந்த டைப்பில் இருக்குது, பாய்ஸ் கேட்குறவங்களுக்கு அந்த டைப், அந்த எந்த டைப்பில் வேணும் அந்த டைப்பில் இருக்குது. ஓகேண்ணா, இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டே போய் காமிச்சிருக்காரு. ஆனால் ஓகேண்ணா, இது ஓகே, ட்ராலிஸ் ஓகே. எனக்கு ட்ராவல் பேக்ஸ் காட்டுங்க. நான் ட்ராவல் பேக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310 ஸ்டார்ட். இதாக நார்மலாக எனக்கு ஜாஸ்தி வெயிட் வேண்டாங்க, லோ வெயிட்டில் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு 4 வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு 2 மட்டும் போதுங்க, பாக்கி திங்ஸ் எல்லாம் எடுத்து போறது அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு அந்த 2 அந்த மாதிரி கொடுத்துடலாம். அதுலயே ஒரு 5 வைக்கிற மாதிரி கேட்கறவங்களுக்கு 5 கொடுத்துடலாம். 7 கேட்கற மாதிரி 7 வந்து யாராருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓ, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு 10 வைக்கிற மாதிரி அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து நல்லா இருக்கேன். கொஞ்சம் சேஃப்டியாகவும் குவாலிட்டியாகவும் இதுல வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கிளாத் வந்துடும். வெளியே ஒரு கிளாத், உள்ள தர்மாக்கோல் வந்துடும், உள்ள இன்னொரு கிளாத் வந்துடும். கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இது. ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குண்ணா. இப்ப இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். எனக்கு இது ஓகேண்ணா, இந்த டிராவல் பேக் ஓகே. இதுலயே வீல் வச்ச மாதிரி நமக்கு டிராவல் பேக். ஆனா இதுலயே வீல் வச்ச மாதிரினா உங்களுக்கு 420 ஸ்டார்ட். நல்லா 420. ஆமா, 420 ஸ்டார்ட். ஓகே, பாருங்க வீல் இருக்கு. நம்ம எங்க வேணா தூக்கி போயிட்டே இருக்கலாம். நம்ம ஷோல்டர்லயும் போட்டுக்கலாம்னா ஒன் சைடாவும் போட்டுக்கலாம். சில பேர் வெயிட் தூக்க முடியாது, வயசானவங்க அப்படிங்கறப்போ உங்களுக்கு அப்படியே இழுத்துட்டு போயிட்டலாம். சூப்பர், இது நல்லா. ஆமா ஆமா, அது எவ்வளவு வருது இது? ஆனால் இது 420 ஸ்டார்ட். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ என்னால் 5000 கொடுத்து வாங்க முடியாதுங்க ஒரு ட்ராலின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட். ஆமாண்ணா, இது பெஸ்ட், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஓகேண்ணா, இப்போ இது ஓகே. எனக்கு வந்து இப்போ பசங்கள்லாம் ஒரு ட்ரிப் போகிறாங்க, சரி, நல்லா அப்படியே பயங்கரமாக ஜெய் ஜாண்டிக்காக ஒரு பேக் தூக்கிட்டு போவாங்க, அது நம்மகிட்ட இருக்கா? அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு இதே தான் கேட்டேன். 75-65 இருக்குது. லிட்டர் அவ்வளோ? ஆமாண்ணா, 110 வரைக்கும் வரும். ஓகே, இது எவ்வளோ வருது நம்ம அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறது? ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 610 610 580. ஓகே, இதுலேருந்து நம்ம அந்த 10% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம். ஓ, 610 இந்த மாதிரி ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரே கலரில் கேட்குறவங்களுக்கு ஒரே கலராக கொடுத்துருவோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கேட்குறவங்களுக்கு நல்லா ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி 90 கொடுத்துருவோம். வித் டார்க் க்ரீனோட வருது. ஆனால் சூப்பர், நான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஆனால் ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலாம்ண்ணா. சரி வாங்க. யாருமே இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவர் அண்ணனோட மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறாங்கன்றது பாருங்க. நான் லாஸ்ட் டைம் வீடியோ காமிச்ச மாதிரி இங்கே ஸ்டாக்கு ஃபுல்லாக இறக்கி வச்சிருக்காங்க. அதாவது லஞ்ச் பேக்கோட லஞ்ச் பேக் ஸ்டாக் எல்லா மாடலும் இருக்கு. ஓகேண்ணா,
சோ இங்க தான் நம்ம ஸ்டிச்சிங் ஃபுல்லா நடக்குது கரெக்ட்டா? ஆமா இங்க தான் ஸ்டிச்சிங் ஃபுல்லா நடக்குது. ஓகே இங்க தான் ஃபுல்லா ஸ்டிச்சிங் இங்க manufactured பண்ணிருவாங்க. இங்க manufactured. அதனால தான் உங்களால தைரியமா வாரண்டி கொடுக்க முடியுது. கான்ஃபிடன்ட்டா சொல்ல முடியுது. அங்க இருக்கிற ரூம் எதுனா அது? ஆனா அங்க இருக்குறது வந்து அந்த ரோப் பேக் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிருப்போம். ஓகே அந்த சைடு இருக்குது. ஆமாண்ணா. ஓகே ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ. எனக்கு தெரிஞ்சு நீங்க எத்தனை பேக் கடை பாத்துருப்பீங்கன்னு தெரியாது. சில இடங்கள்ல மேக்சிமம் இவங்க கிட்ட தான் சப்ளை ஃபுல்லாமே போகுது. ஸோ இப்போ அவங்களே டேரெக்டாக உங்ககிட்ட காமிச்சு கொடுத்தாச்சு, இனிமேல் டேரெக்டாக நீங்களே வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் புதுசாக இருக்குது, நம்ம அடிச்சு கொடுத்துருவோம், ஜீன்ஸ்லையும் கொடுத்துருவோம். ஆனால் இது கஸ்டமைஸ் பண்ணலாமாண்ணா? இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்படியா? ஆமாண்ணா. ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ நான் கொடுக்குறீங்க இது. ஆனால் இது வந்து உங்களுக்கு 75 ஸ்டார்ட் ஆகும். 75 அவரு 75 ஸ்டார்ட். ஆமாம், காலேஜ் போகிறவங்களுக்குலாம் அது ஒரு சூப்பர் மேட்டராக இருக்கும். 75 ரூபாயிலேருந்து. ஸோ இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க கேட்டாங்கண்ணா? அதெல்லாம் இந்த இதில் தான் பண்ணுறோம். ஆமாம், அந்த மிஷினில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. இதில் நான் புதுசாக இருக்குது. ஆனால் அது நான் கூட பேக் இவங்க கிட்ட பேக்னு சொன்னோடனே நான் ஏதோ அப்படி நினச்சேன். பயங்கரமான விஷயங்களா இது வரைக்கும் காமிச்சீங்க. அதுவும் எனக்கு அந்த ட்ராலி போட்டு உடைய தூக்கி போட்டு நொறுக்குனது வேற லெவல். சோ அதுலயே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த கல்ல வாங்கிடணும் அப்படின்னு உடனே வருவாங்க. ஓகே நான் தேங்க்யூ சோ மச். எல்லாரும் வருவாங்க முக்கியமா அந்த 10% மறந்துடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அவங்க வந்தாலும் 10% கொடுப்போம். அந்த கேமரா பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். நார்மலா வந்தாலுமே, அதாவது மிஸ்டர் கேமராமேனுக்கு மட்டும் இல்ல, யாருங்க வாங்க வந்தாலுமே அண்ணன் கொடுத்துருவாரு. கண்டிப்பா. 5000 ரூபாய்க்கு மேல வாங்கினா அது ஹோல்சேலா கண்டிப்பா கொடுத்துருவாரு. கண்டிப்பா கொடுத்துருவாரு. தேங்க்யூ சோ மச். ஓகே தேங்க்யூ.